மணி 9 ஆச்சு நம்புற கூட்டு வரணும்னு முருசன் நாளைக்கு நாம என்னைக்கு அவர் போனோம் வந்தோம்னு இருந்திருக்காரு போற வழியில எதையாவது பராக் பார்த்துட்டு நின்னுட்டு இருப்பாரு சரி சரி பக்கத்துல இருந்து பாத்துக்க நான் பூஜையை முடிச்சு கூப்பிடுறேன் அவள்கிட்ட என்ன சொல்லலமா வச்சிடறேன் அத்தைக்கு இப்ப எப்படிப்பா இருக்கு பரவாயில்லையாம்மா காய்ச்சல் குறைஞ்சிருக்கான் உடம்பு வலி தான் இன்னும் குறையிலையா இப்பதான் உங்க அம்மா கஞ்சி காய்ச்சி கொடுத்து குடிக்க வச்சிருக்கா எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க பழனி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத விஷயத்த முத்தல கிட்ட சொல்ல வேண்டாம் அவ பாட்டுக்கு பூஜையில உட்காராம அம்மாவை பார்க்க போறேன்னு கிளம்பி போயிடுவா சரிப்பா ஆமா இன்னும் நம்பூதிரி வரலையா இன்னும் வரலப்பா அவங்களுக்காக தான் வெயிட்டிங் ஏத்தா 8 மணிக்கெல்லாம் வந்துடணும் புருஷன் சொன்ன எங்க அந்தாளு இதோ நம்பூதிரியை கூப்பிடதான்ப்பா போயிருக்காரு அது சரி அப்ப நம்பூதிரி இவர்தான் முத்துலகு உடம்புல இருக்கிற பேய ஓட்டுறதுக்கு கேரளால இருந்து வந்திருக்காரு மகா மாந்திரிகர் குஸ்கா கும்பி தம்பிராம் இது குஸ்கா கும்பியா அதே அதே நான் ஒரு வெஜ் பிரியாணி பிரியனாக்கு தவசம் 3 வேளையும் நன்னாயிட்டு மூக்கு பிடிக்க வெஜ் குஸ்கா கழிக்கும் ரீசன் கொண்டு எனக்கு இதான் பேரு என்ன சரியான சாப்பாடு ராமனா இருப்பான் போலயே இந்த ஆள பூஜை பண்ண போற கொஞ்சம் பொருடா எந்த குசு குசு ஒண்ணு இல்ல இன்னைக்கு சாப்பாட்டுக்கு குஸ்கா ஆர்டர் பண்ண சொல்லிட்டு இருந்தேன் பிரமாதம் பிரமாதம் இது என்ற பிரதான சிஷ்யாக்கும் பேரு மலர் டீச்சர் மலர் டீச்சரா அதே இந்த பொண்ணு டீச்சர் ஜோலி நோக்குனது வீக்கெண்ட்ல நம்பூதிரி அசிடண்டா ஜோலி நோக்கும் அதே சரிக்க பாருங்க மலரே நின்னே காணாதிருந்த நிறிவேகிய நிறமெல்லாம் மாயுந்த பூ அழிவோடென் அரிகத்தின் நனையாதிருந்தான் அழகேகிய கனவெல்லாம் அகலுந்த போலே ஞான என்று ஆத்மாவின் ஆழத்தினுள் அதிலோர மாறோ அதே அதான் மன்னிக்கணும்னு பறஞ்சு சாரி நேத்து ராவிலே சீக்கிரம் இவடே வந்திருக்கும் பக்ஷே நான் குட்டியானையில் வந்தேன் இவடே வள்ளிய டிராபிக் ஆனோம் குட்டியானையில் ஏவா கேரளால இருந்து வந்தீங்க டிரைவர் எங்க வெளிய இருக்காரா டிரைவர் அல்ல பாகன் பாகனா அதே அதே அவன் ஆணைக்கு நேந்திரம்பழம் கொடுக்கணும் எடே துலுக்க குட்டி மிண்டாதிருக்குன்னு துல்கர் குட்டியா அதே இவன் அச்சன் மம்முட்டியானும் அவன் ஓணம் செலிபிரேஷன்ல பிஸி ஆனும் அதான் இவனை கொண்டு வந்தோம் ஆமா துல்கர் குட்டியோட வால் முடியல எனக்கு மோதிர செஞ்சுத்தரேன்னு சொல்லியிருக்காரு ஆத்மா இறங்கியிருக்க குட்டி யாரானும் என் ஒய்ஃப் தான் சாமி மேல ரூம்ல இருக்கா சாமி சரி சரி அவடே தாமசிக்கட்டும் சாமி பூஜைக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொன்னீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம் நீங்க எதுவுமே தரண்டா எல்லா பொருளும் நான் கொண்டு வந்தோம் மலரே சாமி யாட சேர்ந்து எல்லா செட்டப்பும் செய்யும் என்ன சாமி அதெல்லாம் யாட சேர்ந்து பூஜை செட்டப்லாம் செய்யணும் பறஞ்சு
உண்டு. பிரமாதம். நீங்கள் ஆசீர்வாதம். நீங்கள் வீட்டில் எல்லாருடைய உண்டு உண்டு. நான் ஆரம்பிக்கட்டேன். ஆரம்பிக்கலாம். பகவதி அம்மே இவட வரணும். நீ வீட்டில் ஒரு ஆத்மா உண்டு. அதான் எங்களுக்கு தெரியுமே சாமி. பக்ஷே அதெல்லாம் ஆத்மா எத்தனை உக்கரமாயிட்டு உண்டு நீங்கள் அறியலாம். அது வளர துஷாத்மா வேணும். ஆமா சாமி, ரொம்ப டெரரான ஆவியா இருக்கு. எப்படியாவது வெளியே அடிச்சு துரத்திருங்க சாமி. ஆத்மாவை நான் ஈஸி ஆயிட்டு அடிச்சு புறத்தை ஓட்டிக்கம். ஆ ஜோலி இவட ஜாலி ஆயி. ஜெய் பகவதி அம்மே. இப்ப எல்லாரும் இவட இறுக்கி கண்ணடைச்சு. அப்படின்னு ஹலோ. ஹாய். எல்லாரும் கண்ண திறக்கணும். நிந்த பேர் என்ன? சத்யா. நல்ல பேரானும். நீ ஒரு காரியம் செய்யோ. சொல்லுங்க. ஆவி பிடிச்ச குட்டி யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி ஏதேனும் உண்டெங்கில் இவடை கொண்டு வரும். புரியல. மனசிலாயோ பறந்து கூட ஆ குட்டிக்கு. சத்யா, முத்தலகு சிஸ்டர் யூஸ் பண்ண பொருள் ஏதாவது இருந்தா எடுத்து வா. எந்த மாதிரி பொருள் எடுத்துட்டு வரணும்? சீப்பு, பின்னு, வளையல், ஏர் பேண்டு, ஏதாகிலும் இமிக்கி கம்மல்னா மதி. அது வளர நன்னாகும். கொண்டு வா, கொண்டு வா. சரி, போங்கா. கொண்டு வாங்க. ஓம் பகவதி அம்மே. ஓம் ஹ்ரீம். ஓம் ஹ்லீம். என்றே பகவதி. ஜெய் பகவதி. இந்தாங்க. வல்லிய பொருளான ஜிமிக்கி கம்மல். 1 2 3. இது ஒரு பூஜை மெத்தட். ஆவி பிடிச்சது ஒரு யங் கேர்ள் ஆனும். சோ நான் இது ஒரு ஸ்பெஷல் பூஜை நடத்தின் இருக்கேன். இந்த சாங் வளர ஃபேமஸ் ஆனும். அக்கா, இந்த ஆளு கண்டிப்பா ஃப்ராட் தான். மோளே, நீ போய் ஒரு பாத்திரத்தில் வெள்ள நரசி இவரை கொண்டு வரு. என்னது? தண்ணி தண்ணி கொண்டு வர. கொடுங்களூர் பகவதி, சோட்டானிக்கிற பகவதி. ஜெய் பகவதி. ஜெய் பகவதி. என்னங்க சாமி? இப்போ எல்லாரும் தைரியமாயிட்டு இருக்கணும்.
ஆத்மா இவரை விளக்காம போகணும். ஆத்மா இவரை வந்தால் இவ்வெள்ளத்தில் வைப்ரேஷன் உண்டாகும். பூஜையை ஆரம்பிச்சாச்சா? சாரி, வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இதுதான் சாமி அந்த பார்ட்டி. பேடிக்கண்டா, ஏதாயிலும் ஞான நோக்கிக் கொள்ளும். என்ன பார்த்ததுக்கே இப்படி பயப்படுறீங்க? சக்திவேல் அண்ணன் பார்த்த மாதிரி பேய நீங்க நேர்ல பாத்திருந்தா அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல மூஞ்சி எப்படி அடிச்சு பாருங்க. நவண குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரவா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். பூஜை முடிகிற வரைக்கும் நம்பூர் யாரை வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். நீ பேச மாதிரி ஏ மாமா, நம்மூர் பூசாரிங்களுக்கெல்லாம் இந்த பேய் கட்டுப்படாதுன்னு கேரளாவிலிருந்து இவரை வரவழைச்சிருக்கோமே, இவராவது அந்த பேயை பிடிச்சிட்டு வரா என்ன? பிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்லை மாமா. ஏன்? அந்த ஆளும் அவர் மண்டையும் மண்டபல இருக்க கொண்டையும் பார்த்தாலே ஒரு காமெடி பீஸ் மாதிரி இருக்காரு. பூசாரினா பார்த்த உடனே ஒரு பயம் வர வேண்டாம், நமக்கே அவரை பார்த்தா சிரிப்பு தான் வருது. அப்புறம் எங்க இருந்து பேய் பயப்படுறது, அந்த பேய் இவர்கிட்ட மாட்டுறது, சான்ஸே கிடையாது. இதெல்லாம் சொல்லாத முத்தலக, இந்த சாமியை பார்த்தா ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி மாதிரி தெரியுது. நீங்க என்ன பாரு, அவர் இங்கிருந்து போகிறப்ப அந்த பேயை விரட்டிட்டு தான் போவார். அதையும் பார்க்க தானே போகிறோம். Oh!
என்னாச்சு? தெரியல மாமா, வர வர ஒடுக்க சத்தம் கேட்டாலே எனக்கு என்னென்னமோ பண்ணுது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. அன்னைக்கு கோவில்ல கூட அப்படிதான் ஆச்சு, நீங்க பாத்தீங்கல்ல. நல்லா இருக்க எனக்கு ஒடுக்க சத்தம் கேட்டாலே என்னென்னமோ ஆகுது. பாவம்ல மீனாட்சி, பேய் பிடிச்சிருக்க அவளை. இந்த ஒடுக்க சத்தம் இந்நேரம் என்னென்ன பாடுபடுத்திருக்கோம்ல. ஆனா சும்மா சொல்லக்கூடாது மாமா. அத்தை, மாமா, ராஜின்னு இந்த வீட்ல இருக்க எல்லாருமே மீனாட்சியை எவ்வளவு கவனமா பாத்துக்கிறாங்கல்ல. மத்த நேரத்துல எல்லாம் மீனாட்சி எப்படி விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டாங்கன்னா எனக்கே கோவமா தான் இருந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவளை எல்லாருமே தாங்கறத பாக்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு மாமா. ஆயிரம் சொல்லுங்க, நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் தான் மாமா. இந்த வீட்டுக்கு வந்த மருமகள்ல பெத்த பொண்ணுங்க மாதிரி பாத்துக்கிறதுல அத்தையும் மாமாவையும் அடிச்சுக்கவே முடியாது. அவங்க மட்டும் கிடையாது, நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே மீனாட்சிக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது அதை விட்டு ஒதுங்கி போகாம எல்லாருமே சேர்ந்து இந்த பிரச்சனையில இருந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, இதுதான் மாமா நம்ம குடும்பம். குடும்பம்ன்றது வீட்டுல உள்ள எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு அடுத்தவங்க துணையா இருந்து வாழ்றது தானே. மீனாட்சியா அடுத்த வீட்டு பிள்ளையா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளும் நம்ம வீட்டில் ஒரு ஆள் தானே. அவளை கண்ணு கருத்துமா பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை தானே முத்தல. மாமா, நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? கேளு முத்தல. ஒன்றும் மீனாட்சிக்கு பேய் பிடிச்சிருக்கிறதுனால நம்ம மொத்த குடும்பமும் அவளுக்கு ஆதரவாக இருந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. ஒருவேளை எனக்கு பேய் பிடிச்சிருந்தா என்ன எப்படி மாமா பார்த்துப்பீங்க? மாமா சொல்லுங்க. எல்லாம் முத்தல கேள்வி இது. மீனாட்சியே எப்படி பார்த்துக்கிற போது நம்ம வீட்டுக்கு உனக்கு ஏதாவது என் கண்ணு போல பாத்துக்கிற மட்டும். உனக்கு மட்டும் இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு ஏன் சத்தியமா அந்த விஷயத்த ஒன்று சொல்லியிருக்க மாட்டேன் முத்தலா? ஏன் மாமா அப்படி? ஆமா முத்தலா, உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா நீ துடிச்சு போயிட மாட்டேன். அப்படி நீ துடிச்சு போறத பார்த்தா நான் துடிச்சு போயிருவேன் முத்தலா. அதனால குபார், உனக்கு எந்த ஒரு சங்கடமும் கொடுக்காம எனக்குள்ள எல்லாத்தையும் போட்டு புதைச்சிக்கிட்டு எப்போ அப்படி போட்டினாலும் உன்னை சரி பண்ணிடுவேன் முத்தலகு. நீ பழைய நிலைமைக்கு திரும்ப, பழையபடிக்கு துருதுருன்னு பேசுவேன். எல்லாரோடய சகஜமாக பழைய பழைய முத்தலகா நீ திரும்ப கிடைக்கும் முத்தலகு. நீ திரும்ப கிடைக்கும் முத்தலகு. இங்கே பார், நீ பழைய மாதிரி கிடைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் முத்தலகு, ஓயவே மாட்டேன் முத்தலகு. மாமா, நான் ஒரு பேச்சுக்கு தானே கேட்டேன், அதுக்கே மாமா இப்படி ஆடுறீங்க? கண்ணு தொடங்க. மாமா, நீங்கள் என் பக்கத்துலேயே இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றுமே ஆகாது. அப்படியே ஏதாவது ஒன்று ஆனாலும் நீங்க என் மேல வச்சிருக்க பாசத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தோத்து ஓடி போயிடும். அதனால சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் கண்ண கசக்க கூடாது, புரிஞ்சுதா?